ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம டைரக்ஷன் டாபிக்ல வர பித்தகரஸ் தியரம் மாடல் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். பித்தகரஸ் தியரம் ஏதாவது ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அது ஏசியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், ஏபியாவும் இருக்கலாம். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கணும். அப்பனாதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குணால் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஸ்டாண்டர்ட் இமேஜினரி டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. குணால் நார்த்தை நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறான். ஃப்ரம் தர் ஹி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். சவுத்தை நோக்கி 6 கிலோமீட்டர் நடக்கிறான். தென் ஹி வாக்ஸ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க. 3 கிலோமீட்டர் ஈஸ்டை நோக்கி நடக்கிறான். ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் தான் ஆன்சர். டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு பித்தகரஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். பித்தகரஸ் தியரம் அப்ளை பண்ணா ஏசியோட டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் வரும். ஆன்சர் 5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட். நாம அடுத்த வீடியோல ஆங்கிள் டைப் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.